ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரேடிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி ஆப்னா, ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப். ஸோ எதை பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்ன தெரியாது. ஸோ எனக்கு பேசிக்ஸ் கூட தெரியாது, என்னமோ கிராஃப்ன்றாங்க, நிஃப்டின்றாங்க, மார்க்கெட் கேப்ன்றாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த ஆப்பை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி நீங்கள் ஏற்கனவே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, ஏன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு பிகினஸ்க்கான வீடியோ மட்டும்தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த ஆப்போட பேர் என்ன, அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதேமாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னமாச்சும் ஒரு ஆப் மேலே டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஆப்புக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வித்தவுட் டே நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் தொடர்ந்து நிறைய வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எதுவுமே இல்லை, இன்வெஸ்டி மேட், ஸோ INVESTMATE அப்படின்னு டைப் பண்ணிட்டு அந்த ஆப்பை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு டிஸ்பிளே விட்டு தான் வரும் இன்வெஸ்ட் மேட், லேர்ன் டு ட்ரேட். அதே மாதிரி இதோட ரிவ்யூஸும் ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4.7 ரிவ்யூ ரேட்டிங்ஸ் இருக்குது, 3+ ஆப் ரேட்டிங்ஸுக்கு 5 lakhs டவுன் வச்சிருக்கு. ஓவரால் வந்து ரிவ்யூ ரேட்டிங்ஸ் வந்து எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம், ஓப்பன் பண்ணி தான் தெரியும். ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறமே உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தான் வரும், அதில் வந்து உங்களுக்கு லேர்ன் டு ட்ரேட் ஃபார் ஃப்ரீ எனி டைம் அண்ட் எனிவேர், கைடட் கோர்சஸ் டு ஹெல்ப் யூ லேர்ன் ஈஸிலி, அதுக்காக வந்து செட்டப் யூர் கோல்ஸ் அண்ட் ட்ராக் யூர் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டார்ட் லேர்னிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறமே டிஸ்பிளே எப்படி தான் வரும், ஆர் யூ நியூ டு ட்ரேடிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே ட்ரேடிங் பண்ண லோன் கொடுத்துக்கோங்க, நீங்கள் இல்லை நான் ட்ரேடே பண்ணதில்லை, நான் ஒரு பிரிந்தீங்கன்னா ஆமா நான் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நானும் லோனே கொடுத்துக்கிறேன். ஸோ லோன் கொடுத்தப்புறமே உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தான் வரும் எப்படின்னா, 3 கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க, லேர்ன் த ஏபிசி ஃபைனான்ஸ் அண்ட் லேர்ன் ஹவு டு ப்ரெடிக்ட் அப்படி ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நடுவில் இருக்கு பாருங்கள், லேர்ன் ஹவு டு ப்ரெடிக்ட் ட்ரெண்ட்ஸ்னு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எதுவுமே இல்லை, அந்த கோர்ஸ் வந்து எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து அப்பில் போகுதா, டவுனில் வருதான், ப்ரிடிக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோர்ஸு. ஸோ நான் அந்த கோர்ஸ் கொடுத்துருக்கப்புறமே உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. கிரியேட் பண்ணக்கப்புறமே உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தான் வரும், ஸோ உங்களுக்கு ஒரு 5-10 கிட்ட கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை லேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே உங்களுக்கான ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கான கிராஃப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கான கிராஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படின்னா நீங்கள் இதில் கற்றுக்கிறத, ஸோ இந்த கிராஃப் மூலமாக நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கான தான் இந்த கிராஃபை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்க செட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான செட்டிங்ஸ், நீங்கள் இந்த ஆப் என்ன கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்லை இந்த கிராஃபோட தீமை மாற்றணும்னாலும் சரி, இல்லை ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங் பண்ணணும்னாலும் சரி, உங்களுக்கு capital.com அந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ நம்ம திரும்பி ஹோம் பட்டனுக்கு வந்துடலாம். ஸோ ஹோம் பட்டன் வந்து ஸ்டார்ட் லேர்னிங் ஆப்ஷன் இருக்கு, நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கப்புறமே எதுவுமே இல்லை, உங்களுக்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதில் வந்து நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு. எப்படின்னா மேலே உங்களுக்கு கேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அது கீழே உங்களுக்கான நியூஸ், ஸோ ஒரு நியூஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, த 2008 ஃபினான்ஷியல், ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது கீழே வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும், நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஹவு டிட் த யூஎஸ் அண்ட் குளோபல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு, ஸோ இப்போ வந்து அவங்க கேட்பாங்க மார்க்கெட் வந்து எப்படி போகும், அப்பில் போகுமா டவுனில் போகுமா சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையுமே வச்சு, ஸோ எப்படி இது மேலே போகுமா, அந்த நியூஸ் வச்சு இது மேலே போகுமா கீழே வருமா சொல்லி நீங்கள் ப்ரிடிக் பண்ணுவீங்க தெரியுமா, உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது அப்பில் தான் போகும், அப்போது இந்த நியூஸ் இப்படி வந்துருக்குன்னா ஸோ இது டவுனில் தான் போகும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல. ஸோ அதை வந்து அவங்க ஒரு குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்களேன், நான் டவுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன், ஸோ டவுன்னு கொடுத்து ஹப்புன்னு கொடுத்துட்டேன். ஸோ பட் ஆனால் டவுனில் வந்திருக்கு, ஸோ அப்போ வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஏன் தப்புன்னு சொல்லி உங்களுக்கு அதுக்கிலேயே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா புதுசாக நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ எப்படி இது அப்பில் போகுது, எப்படி டவுனில் வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி விஷயத்தால் தான் இது அப்பில் போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தால் தான் அந்த டவுனில் போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா எனக்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ணு. பட் இந்த ஆப்பில் நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில், ஸோ அதாவது இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அந்த விஷயத்தை மட்டும். ஏன்னா கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறையவே இருக்குது. பட் நீங்கள் இந்த ஆப்பில் மட்டும் இது சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்டு, ஸோ நீங்கள் ரியல் மணியை போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து அது ப்ராஃபிட்டும் கொடுக்கும், பட் லாஸும் நிறையா கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்லுவேன், நீங்கள் ஃபுல்லாகவே கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஆப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஸோ இப்படி தான் கிராஃப் அப்பில் போகுது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் தான் டவுனில் போகுதுன்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் கோர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து கொடுத்துட்டு காட் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஏன்னா நான் வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பீடப் பண்ணியிருந்தேன், ஏன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால தான் நான் வீடியோ ரொம்ப ஸ்பீடப் பண்ணிட்டேன்.
ஸோ பண்ண அப்புறமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஷன் தான் முடிஞ்சு டிக் டிக் டிக்னு உழுந்துருக்கு பாருங்க. ஸோ அது மாதிரி டிக் எல்லாமே உழுந்துடும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு 100% அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வந்து நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 100% காட்டிடும். அது பக்கத்தில் வந்து 3 of 3 அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டிங்கனாலே போதும். பக்கத்தில் உங்களுக்கு கிராஃப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த ஆப்ஷனில் வந்தீங்கன்னா உங்களுக்கான கிராஃப் ஓப்பன் ஆகும். எப்படின்னா உங்களுக்கான ஷேர்ஸ் டெஸ்ட்லா ஆப்பில் இருக்கட்டும் பிட்காயின் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான அசட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ராக்டிஸ் காண்டி. ஸோ இப்போ மார்க்கெட் க்ளோஸில் இருக்கு, நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ மார்க்கெட் க்ளோஸில் இருக்குது, அதனால் வந்து நமக்கு கிராஃப் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் கீழே அந்த அசட்ஸ் க்ளீனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அபவுட், ஸோ டெஸ்ட்லாவை பற்றி உங்களுக்கு ஒரு அபவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பிகினர் ஆகிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட்லானா என்ன, ஸோ அது என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஸோ அது எப்போ ஃபவுண்ட் ஆச்சுன்னு சொல்லி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா ஸோ அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ தான், ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் லாகின் கூட பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் லாகின் பண்ணாமல் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் இந்த ஃப்ரீயாக இருக்கும் போதே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இதுவும் பே பண்ணாமையே நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கான செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், மை கோல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அந்த கோலை முடிச்சிட்டிங்க. ஸோ நான் வேறு ஆப்ஷன் கற்றுக்கணும், ஸோ வேறு கோர்ஸ் கற்றுக்கணும்னா நீங்கள் அதிலே செலக்ட் பண்ணி திரும்பி நீங்கள் ஒரு கோர்ஸ் கற்றுக்கலாம் புதுசாக. ஸோ 3 கோர்ஸ் இருக்குது, நான் 1 கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் 2 கோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூஸ் யுவர் டெய்லி கோல்ஸ், ஸோ அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கான தேவையான ஃபேவரட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு போக போக உங்களுக்கே பழகிற இந்த ஆப்பை யூஸ் பண்ண. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், ஸோ அதை தட்டி விட்டு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ அதனால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்து நிறைய வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.